இரண்டு கிலோமீட்டர் தூரம், 99 தூண்கள், 101 இணைப்பு கடர்கள், நவீன ஹைட்ராலிக் தொழில்நுட்பம் என்று பாம்பனில் உருவாகி இருக்கிறது புதிய தூக்கு பாலம். புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கான பணிகள் நேற்று முன்தினம் பூமி பூஜையுடன் தொடங்கியிருக்கின்றன. தற்போது செயல்பாட்டில் உள்ள ஷெர்ஷர் பாலம் பாலம் என்பதை தாண்டி இந்திய ரயில்வேக்கு பெருமை சேர்க்கும் பாரம்பரிய சின்னமாக பாம்பன் ரயில் பாலம் விளங்கி வருகிறது. புனித தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் ராமேஸ்வரம் தீவினை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் 1914 ஆங்கிலேயர்கள் காலத்தில் கடல் மீது ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. 105 ஆண்டுகளை கடந்த இந்த பாலம் கடலில் வீசும் உப்பு காற்றால் பழுது ஏற்பட்டிருப்பது கடந்த ஆண்டு டிசம்பரில் கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக 80 ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் பாலத்தை பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு மீண்டும் சேவை தொடங்கியது. பாலத்தின் பழமை மற்றும் பழுது ஏற்படும் நிலையை உணர்ந்து மத்திய அரசு பாம்பன் கடல் மீது புதிய ரயில் பாலம் அமைக்க முடிவு செய்தது. 250 கோடி ரூபாய் செலவில் அமைய உள்ள இந்த புதிய ரயில் பாலத்திற்கான திட்டத்தை கடந்த மார்ச் மாதம் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். இதையடுத்து பாலம் அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே கட்டுமான நிறுவனமான RVNL தொடங்கியது. தற்போது உள்ள தூக்கு பாலத்திற்கு பதிலாக நவீன வசதிகளுடன் கூடிய ஹைட்ராலிக் வகையிலான தூக்கு பாலம் இதில் அமைய இருக்கிறது. சுமார் 22 மீட்டர் உயரம் கொண்ட இந்த தூக்கு பாலத்தின் வழியாக பெரிய மீன்பிடி படகுகள், கப்பல்கள் ஆகியன செல்ல முடியும். இந்த தூக்கு பாலம் மின்சாரம், ஜெனரேட்டர் மற்றும் மனித சக்தி என 3 முறைகளிலும் திறக்கும் வகையில் உருவாக்கப்பட உள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்த ரஞ்சித் பிரிட்ஜ் என்ற கட்டுமான நிறுவனம் தூக்கு பாலம் அமைக்கும் பணியை மேற்கொள்கிறது. இந்த புதிய பாலத்தின் பணிகளில் 200 முதல் 600 தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் மழை மற்றும் கடல் சீற்றம் போன்ற காலங்களில் ரயில் பாலம் கட்டுப்பணி தொய்வு ஏற்படாமல் இருக்க அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. புதிய பாலம் அமைக்கும் பணிகளை 2 ஆண்டுகளில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 60 அடிக்கு ஒரு தூண் என மொத்தம் 99 தூண்களுடன் இந்த பாலம் அமைக்கப்படுகிறது. கடல் மட்டத்தில் இருந்து 17 மீட்டர் ஆழத்தில் புதிய தூக்கு பாலத்தின் அஸ்திவாரம் தொடங்குகிறது. 5 அடி அகலத்தில் காங்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டு கடலுக்கு மேலே 20 முதல் 22 அடி உயரத்தில் பாலம் அமைய இருக்கிறது. தற்போது இருக்கும் பாலம் கடல் மட்டத்தில் இருந்து 12 அடி உயரத்தில் மட்டுமே உள்ள நிலையில் அதிலிருந்து 30 முதல் 50 மீட்டர் தூரத்தில் வடக்கு கரடில் புதிய தூக்கு பாலம் அமைக்கப்படுகிறது.